அவருக்கு வந்து வச்சுக்கிட்டு இந்தியாவை வச்சுக்கிட்டு எப்படி விற்கிறதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்ததான் வந்த மன்மோகன் சிங் ஒரு சுமாரான வியாபாரி. அவர் என்ன பண்ணாருன்னா, எங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு வேணா வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு விற்றவர். மோடி வந்து பயங்கரமான பெரிய ஒரு வியாபாரி, அவர் ஊரெல்லாம் போய் மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூவி கூவி வித்துட்டு வந்தாரு. அந்த கூவி கூவி வித்துட்டு வந்ததுல தான் வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்டை வந்து இவங்க கொண்டு வர்றதுனால அதானி, மோடின்னு சொன்னாலே கொஞ்ச நேரத்தில் அதானி வந்துடுவார். என்ன ஏற்கனவே 12 போர்ட்டு எங்கேயாவது யோசிச்சு பாருங்க, உலகத்தில் துறைமுகம் வந்து பிரைவேட்டுக்கு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் மட்டும் தான் நடக்கும். 12 போர்ட்டை வந்து அதானிக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இந்த புதுசாக வரப்போகிற 20 போர்ட்டில் இன்னும் 4 போர்ட்டோ 6 போர்ட்டையும் வந்து அதானிக்கு கொடுக்க போகிறாங்க. மொத்தமாக இந்தியாவுக்குள்ளே உள்ளே வர்றதும் வெளியில் போகிறதும் அதானியோட கண்ட்ரோலில் இருக்க போகுது. அவன் என்ன பண்ண போகிறான், அவனோட பிஸ்னஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்க போகிறான். ஏற்கனவே குஜராத்தில் இருக்க ஒரு மாபெரும் போர்ட்டில் அதானிக்கில் தான் இருக்குது. அந்த மாநிலம் வந்து அந்த போர்ட்டுக்கு வந்து அந்த நிலம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நிலத்தை வந்து 1 ஏக்கரை வந்து 1 ரூபாய்க்கு லீஸ் விட்டுருக்காங்க 100 வருஷத்துக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே வந்து அதானி உள்ளே வந்துட்டான். இந்த மாதிரி புதுசாக வர இணையம் அப்புறம் சீர்காழியில் வரப்போ ரெண்டு பெரிய துறைமுகங்களும் அதானிக்கிட்ட தான் கொடுப்பாங்க. அதானி யார், குஜராத்தி. இந்த மாதிரி வந்து அதானி இல்லாமல் வேறு எந்த பிஸ்னஸுமே நடக்காது. அதானி மோடியும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. இதனால் வந்து பிரகாஷ் ஜவடேகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தா நம்ம சுற்றுச்சூழல் அமைச்சர். அவர் வந்து சொல்கிறாரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கத்தான் அவர் இருக்கார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா சுற்றுச்சூழலை பற்றிலாம் கவலை கிடையாது. அந்த இடத்துல இருக்க மீன் வளம், ஆமை, அந்த இதெல்லாம் பற்றி எதுவும் கவலை கிடையாது. இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகணுன்றாரு. ஆனால் இவர் தான் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சர் நம்ம ஊரில். இதனால தான் மோடின்னா அதானி இன்வால்வ் ஆகிருப்பார். அதானியை பற்றி நீங்கள் இது பார்க்கணுன்னா இந்த ரோடு போடுறாங்க அது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வெறும் நம்ம இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு பார்க்கக்கூடாது. இது இந்த பிம்ஸ்டெக் அப்படின்னு ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது. இந்த பங்களாதேஷ், இந்தோனேஷியா, அது வியட்நாம், அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த பைப் லைனில் நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து போராட்டம் பண்ணி இது நம்மளுக்காக தான் பைப் லைன் போடுறாங்களோ, நம்மளுக்காக தான் ரோடு போடுறாங்களோ, நம்மளுக்காக தான் ரயில் விடுறாங்களோன்னு யோசிச்சு அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு 6-7 நாட்டுக்காக இவங்க போடுற ரோடு எல்லாமே விட்டு விட்டாக போடுவாங்க. மொத்தமாக சேர்த்து பார்த்தா மொத்தமாக கனெக்ட் ஆகிடும், ரோடு ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடும். இதே மாதிரி ரயில்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போடுற ரயில்லாம் கொண்டு வராங்களேன்னு பார்த்தா அது பேசஞ்சருக்கெல்லாம் கிடையாது, வளங்களை கொண்டு போய் துறைமுகங்களை விடுறது தான். இதே தான் இந்த பைப் லைனும் அதே மாதிரி தான் கொண்டு வர்றதும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நான் பேசுறது கேட்கலனா கூட இதை மட்டும் மாதிரி கேட்கணும். நீங்க நம்ம எவ்வளோ விஷயத்தை பற்றி படிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம வந்து எப்படின்னா ஒரு ஈஸியாக சொல்லணுன்னா நம்மளை வச்சு பிரியாணி போட்டுட்ருக்காங்க மொத்தமாக. ஆனால் நம்மளுக்கு தெரியல நம்மளை வச்சு பிரியாணி போடுறாங்கன்னு. ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தன் வெங்காயம் அறிகிறான், ஒரு இடத்துல ஒருத்தன் தக்காளி வெட்டுறான், ஒரு இடத்துல ஒருத்தன் இஞ்சி பூண்டு பிடிக்கிறான், ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டுருக்கான், ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் வந்து மசாலா தயாரிச்சுட்டு இருக்கான், ஒரு இடத்துல ஒருத்தன் கோழி வெட்டிட்டுருக்கான். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் தனித்தனி பிரச்சனை. இதே இந்த பிரச்சனைகளில் வந்து கடைசியாக பார்த்தா அவன் பிரியாணி தான் செய்ய போகிறான். அதுதான் இந்த சாகர்மாலா. ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், நம்ம ஊரில் நியூட்ரினோ தோன்றான், மலையை தோன்றான். மலையை தோன்றான்னா அங்கேருந்து வர கல்லை என்ன பண்ணுவான், ஒரு மலை உருவாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? அந்த மலையை தோண்டி அந்த மலையை எடுத்துகிட்டு போய் அவன் வந்து வெளிநாட்டில் நம்ம ஊர் மண் கல்லெல்லாம் விற்க போகிறான். கோல் எடுக்கிறான் கீழேருந்து, அதையும் எடுத்துகிட்டு போய் விற்கிறான். இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், மீத்தேனாக இருக்கட்டும், எதுக்கு காவிரியில் தண்ணி வரல? காவிரியில் தண்ணி வந்தால் என்ன ஆகும்? விவசாயம் நல்லா வரும். விவசாயம் நல்லா வந்தால் என்ன ஆகும்? விவசாயம் அந்த இடத்த விட்டு போக மாட்டான். விவசாயம் அந்த இடத்த விட்டு போகலன்னா எப்படி நீங்கள் வந்து நோண்டி அந்த இடத்துலேருந்து உள்ளேருந்து கேஸ் எடுப்பீங்க? இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை தனித்தனியாக பார்க்குறோம். நெடுவாசலாக, கதிராமங்கலமா, நன்னிலமா, அதெல்லாம் பண்ணுறோம். நம்ம வந்து தடுத்து நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் தனித்தனியாக நடந்துட்டு தான் வருது. இந்த நடந்துட்டு வர்றதை நம்ம தற்காலிகமாக தான் நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த சாகர்மாலா நடந்ததுன்னா இங்கேருந்து தோன்ற மீத்தேன் கேஸை எடுக்கிறதுக்கு தான் பைப் லைனை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பைப் லைன் வழியாக கொண்டு போய் துறைமுகம் வழியாக வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதை நம்மளால் தடுக்க முடியாது. நம்ம என்ன பிரச்சனைனா, நீட்டாக மாணவர் பிரச்சனை, விவசாயியா விவசாயி பிரச்சனை, மீனவனா மீனவ பிரச்சனை பார்க்குறோம். ஆனால் இது ஒரு இனப்படுகளுக்கான ஆரம்பம். எப்போ வந்து நம்ம வந்து மாணவன் போனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அடுத்து மீனவனுக்கு வந்தான், அடுத்து மீனவன் போனான்னு பரவாயில்லன்னா விவசாயி ஆல்ரெடி அழிச்சிட்டாங்க, மொத்தமாக அழிச்சிடுவாங்க. ஒரு நாட்டில் மாணவனும் இல்லை, மீனவனும் இல்லை, விவசாயியும் இல்லை, வேலையும் இல்லை, தண்ணியும் இல்லை,
என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக அழிச்சு பாலைவனம் ஆக்குறது தான் இவங்களோட திட்டம். நிறைய பேஜ் வச்சுருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், எங்கே மூஞ்சி தெரியணும்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் உங்களோட பேஜ்லேயோ உங்களோட சைட்ஸ்லேயோ இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி மேலும் வந்து விவாதிக்கணும். தமிழர்கள் என்று வந்து சாகரமலானா என்ன அப்படின்னா ஃபிங்கர் டிப்பில் அவங்க வந்து வச்சுருந்தாங்க தான் நம்மளால் இந்த பெரிய ஒரு திட்டத்திலிருந்து நம்ம வந்து நம்மளோட இனத்தை வந்து காப்பாற்றிக்க முடியும். இல்லைனா இலங்கையில் நடந்தது வந்து இன அழிப்பு, அது ஒரு நாள் நடந்தது. இந்த இன அழிப்பு ஒரு 5 வருஷத்தில் நம்ம இனத்தை அழிக்கிறதுக்கான திட்டம். ரொம்ப நன்றி அண்ணா. இது என்னோட கடமை, உங்களோட கடமையும் தான் இது. இது வந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் பாருங்கள், பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களோடு பேசுங்கள். ஒண்ணுமே முடியலையா, உங்களோட கடமை ஒரு இதை காப்பி பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களுக்கு குடும்பத்தோட பேசுங்க. இந்த சாகர்மாலாவை பத்தி பேசினது 2 ஆட்கள் தான், ஒன்னு நாம் தமிழர், இன்னொன்னு மே 17. இந்த 2 தவிர தமிழகத்துல யாருமே இதை பத்தி பேசல. பேசுங்க, இதை வந்து நம்ம வந்து எப்ப தடுத்து நிறுத்துறோமோ அன்னைக்குதான் வந்து நம்ம வாழ்வோமா சாவோமான்றது தெரியும். நன்றி.